IDCS வழங்கும் இன்டீரியர் டிசைனிங் ஆர்கிடெக்சர் கான்பரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் செப்டம்பர் 2, 3, 4 சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கிறது. இன்றே முன்பதிவு செய்யுங்கள், அனுமதி இலவசம். காங்கிரஸ் கட்சியில் 30 வருடங்களுக்கு மேல் இருந்த மூத்த அரசியல்வாதி குலாம் நபி ஆசாத் சமீபத்தில் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்தையும் துறந்து கட்சியிலிருந்து விலகி அதிர்ச்சி கொடுத்தார். ஒரு அரசியல்வாதிக்கான சூட்சுமமும் திறமையும் ராகுல் காந்திக்கு இல்லை என குலாம் நபி ஆசாத் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இந்நிலையில் டெல்லியில் இருந்து காஷ்மீர் வந்த குலாம் நபி ஆசாத்துக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியின் இந்திய சர்வதேச மையத்தில் ஒடிசாவின் முதல் மந்திரி நவீன் பட்நாயக்கின் தனித்துவ மற்றும் திறமையான தலைமைத்துவ பண்புகளுக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கும் விழா நடந்தது. இந்த விருது வழங்கும் விழாவில் சுப்ரீம் கோர்ட்டின் முன்னாள் தலைமை நீதிபதியான NB ரமணா கலந்து கொண்டு அவருக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளார். கிழக்கு ஆசிய நாடுகளுடனான கேந்திர கூட்டு முயற்சிக்கு வலுச்சேர்க்கும் வகையில் மத்திய பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் செப்டம்பர் 5 முதல் 7 வரையில் அரசுமுறை பயணமாக மங்கோலியா செல்லவிருக்கிறார். இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கு புதிய முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி நேற்று முன்தினம் கொச்சியில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி கப்பலான விக்ராந்த் போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். விசாகப்பட்டினம் கடற்படை துறைமுகத்தில் நீளமான விக்ராந்த் போர்க்கப்பலை நிறுத்துவதற்கு தற்போது போதுமான வசதிகள் இல்லை, அங்கு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக கப்பலை சென்னை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பல இடங்களில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. குறிப்பாக ரம்பன் மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த மழையால் நிலச்சரிவு மற்றும் பாறைகளும் விழுந்துள்ளன. இதனால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களை பன்முகத்தன்மை கொண்ட உயர்கல்வி நிலையங்களாக மாற்ற பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரை செய்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உயர்கல்வி நிறுவனங்களை பன்முகத்தன்மை கொண்ட உயர்கல்வி நிலையங்களாக மாற்ற UGC முக்கியத்துவம் அளித்துள்ளது. மேலும் அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு கடிதம் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக கலவரங்கள் எதுவும் இல்லை என்றும் கலவரம் இல்லாத மாநிலமாக மாறியிருப்பதால் முதலீட்டாளர்களின் விருப்பமான இடமாக UP உருவாகியிருப்பதாக அம்மாநில முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதாரம், விவசாயம், வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகளை அரசு முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. நெடுஞ்சாலைகளும் விரைவுச் சாலைகளும் உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேசம் முற்றிலும் கலவரம் இல்லாத மாநிலமாகவும் குற்றம் இல்லாத மாநிலமாகவும் மாறிவிட்டது என்று லக்னோவில் பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். டாடா சன்ஸ் குழுமத்தின் முன்னாள் தலைவராக இருந்தவர் சைரஸ் மிஸ்ரி. இவர் மராட்டியத்தின் பால்கர் மாவட்டத்தில் மெர்சிடிஸ் பென்ஸ் ரக கார் ஒன்றில் குஜராத்தின் அகமதாபாத் நகரில் இருந்து மராட்டியத்தின் மும்பை நகர் நோக்கி சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது கார் பாலம் ஒன்றில் சரோட்டி பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் சைரஸ் மிஸ்ரி உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மராட்டிய முதல் மந்திரி ஏக்நாத் ஷிண்டே வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் டாடா சன்ஸ் குழுமத்தின் முன்னாள் தலைவர் சைரஸ் மிஸ்ரி கார் விபத்து மரணமடைந்த செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்தேன் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் கடத்தல்காரர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரக்கட்டைகள் திருப்பதி, கடப்பா ஆகிய இடங்களில் உள்ள கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் மொத்தம் 5,700 டன் செம்மரக்கட்டைகள் உள்ளது. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரக்கட்டைகளை ஏலம் விட ஆந்திர வனத்துறை முடிவெடுத்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது வென்றவர்களுடன் நாளை பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார். இதனையடுத்து தொடக்கநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் சிறந்த ஆசிரியர்களுக்கான மக்களின் அங்கீகாரத்தை தேசிய ஆசிரியர் விருது அளிக்கிறது. இந்த விருதுக்காக இந்த ஆண்டு இணையதளம் வாயிலாக விறுவிறுப்பாகவும் வெளிப்படைத்தன்மை வாயிலாகவும் நடைபெற்ற 3 கட்ட நடைமுறைகளில் நாடு முழுவதிலும் இருந்து 45,000 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனா்.